வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் மாணவர்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. அது என்னன்னைக்கின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், என்னென்ன செய்யக்கூடாது அதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் முறைகேடுகளை ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஆன்லைனில் தானே எக்ஸாம் எழுத போகிறோம், அதனால் யார் கண்டுபிடிக்க போகிறாங்க, யார் வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டர்டு ஆன்லைன் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ண, அவர் மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சாஃப்ட்வேர் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமை மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கிரெடிபிலிட்டி ஸ்கோர், அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பழைய வீடியோவில். இந்த வீடியோலேயும் சொல்கிறேன், கிரெடிபிலிட்டி ஸ்கோர்னால் உங்களுடைய அந்த இண்டிகேட்டர் கொஞ்சமாக மாறும், எல்லோ கலராக மாறும் இல்லை ரெட் கலராக மாறும். அப்போ அந்த கிரெடிபிலிட்டி ஸ்கோர் உங்களுக்கு குறையுது அதிகமாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து என்ன சொல்லுறதுனா, நீங்கள் சின்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கிரெடிபிலிட்டி ஸ்கோர் குறையும். இதனால் உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரோம். இன்றைக்கி அண்ணா நியூஸில் சொல்லியிருக்க அந்த அரியர் எக்ஸாம் டேட் அதையும் பார்ப்போம். அதாவது ஃபைனல் செமஸ்டர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், அவங்க எல்லாருமே பிப்ரவரி 1st பிப்ரவரி 17th வரைக்கும் அந்த 1 மணி நேரம் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறாங்க. இதற்கான மாதிரி தேர்வு பார்த்திங்கன்னா January 29 மற்றும் 30 அந்த தேதிகள் நடத்தப்படும் அப்படின்னு அண்ணா நியூஸில் சொல்லியிருக்காங்க. அந்த மார்க் டெஸ்ட் இந்த மாதம் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் அவங்களுக்கும் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டோம். February 1st to February 17 வரைக்கும் நடக்க போதுன்னு சொல்லிட்டோம். இப்போ February 18th March 2nd வரைக்கும் அரியர் மாணவர்களுக்கும் பார்ட் டைமில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் ஆன்லைனில் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். February 18th to March 2nd வரைக்கும் அந்த அரியர் மாணவர்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் டேபிள் சீக்கிரமாக வெளியிட்டுடுவோம்னு சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். ஆன்லைனில் எக்ஸாம் எழுத போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கண்காணிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ணன் நியூஸில் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த விதமான முறைகேடுகள் ஈடுபட்டாலும் அதை விரைவில் கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு அண்ணன் நியூஸில் சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதும்போது வேறு இணையதளம் பார்க்கவோ புத்தகம் பயன்படுத்தவோ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நபர்களிடம் தொடர்பு கொண்டு பதில் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது எழுதி பார்க்கணும் அப்படின்னு அது மாதிரியான கேள்விகள் வந்திருந்தால் வேணுமென்றால் நீங்கள் A4 ஷீட்டை அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அண்ணா நியூஸ்லேருந்து. இந்த தேர்வுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு அண்ணா நியூஸில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அந்த இணையதள முகவரிகளை சென்று நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.